Hi friends, welcome to Civil VIP channel. This is Water Resources Engineering 5th class Infiltration. Infiltration அப்படினா என்ன அதை எப்படி மெஷர் பண்றது அதுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்றோம் அப்படின்றதெல்லாம் டீடைலா இந்த வீடியோல பார்ப்போம். வாங்க டுடே செஷன் குள்ள போலாம். இன்ஃபில்ட்ரேஷன் அப்படினா வேற ஒண்ணும் இல்ல. இப்போ இது வந்து எர்த் சர்ஃபேஸ். இங்க வந்து ஒரு ரிவர் இருக்கு. ஓகேவா? இப்போ ரெயின் ஃபால் ஆக ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ரெயின் ஃபால் வாட்டர் எல்லாமே வந்து ரன் ஆஃபா டைரக்டா இந்த ரிவர்ல போய் சேராது. ஏன்னா இங்க இங்க ஃபுல்லா வந்து இருக்கிறது சாயில். சாயில் இஸ் அ போரஸ் மீடியம். இதுல வந்து வாய்ட்ஸ் வந்து இருக்கும். அப்ப இந்த வாட்டர்ஸ் எல்லாம் இந்த வாய்ட் வழியா உள்ள டே பெனட்ரேட் ஆகி கீழே போய் இங்க கிரவுண்ட் வாட்டர் இருக்குன்னு வச்சு இந்த கிரவுண்ட் வாட்டரோட அப்படியே மெர்ஜ் ஆகும். இந்த ஃபினோமினா பேர் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், இன்ஃபில்ட்ரேஷன். ஓகேவா? என்டர்ஸ் த சாயில். Infiltration is the process by which the water on the ground surface enters the soil is called it as the infiltration. Okay, va? இதுல வந்து infiltration capacity அப்படின்றது வேற ஒண்ணும் இல்ல. It is defined as the maximum rate of infiltration. அந்த soil-ஓட maximum rate of infiltration எதுவோ அதுதான் infiltration capacity அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட், ராபர்ட் டி ஹார்டன் அப்படின்றவர் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் இன்ஃபில்ட்ரேஷன் லாஸ் வந்து நடக்கும் அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஏன் இது வந்து சாயிலுக்கு சாயில் மாறிக்கிட்டே இருக்கும். ஹார்டன் ஹாவ் கண்டக்ட் த இன்ஃபில்ட்ரேஷன் ஸ்டடிஸ் வந்து டிஃப்ரெண்ட் சாயிலுக்கு இவர் வந்து ஸ்டடி பண்ணியிருக்காரு. இவர் என்ன ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் இவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்பயுமே ஃபர்ஸ்ட் மழை பெய்ய ஆரம்பித்தோன்னே அதோட ஃபர்ஸ்ட் சாயிலோட இன்ஃபில்ட்ரேஷன் ரேட், இன்ஃபில்ட்ரேஷன் ரேட்னா என்ன, தண்ணி உள்ளே போகக்கூடிய அந்த அளவு அது வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அதிகமாக இருக்கு. அப்புறம் ஆஃப்டர் 1 hour இல்லை 2 hours டைம் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அப்படியே டைம் ஆக இன்ஃபில்ட்ரேஷன் ரேட்டு தண்ணி அதாவது தண்ணி உள்ளே போகிற அளவு வந்து அப்படியே குறைஞ்சிட்டே வருது. அப்புறம் ஒரு சர்டைன் ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்டாண்டர்டான அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து அப்படியே உள்ள போயிட்டே இருக்கு தண்ணில. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வந்து 50 m³/s வந்து தண்ணி உள்ள போயிட்டே இருக்கு அப்படின்னா அப்படியே குறைஞ்சிட்டே வருது டைம் ஆக. இன் கேஸ் ஆஃப் இது வந்து 0 hour-ல, இப்போ இன் கேஸ் ஆஃப் டைம் ஈக்குவல் டு ஒரு 5 hours ஆயிடுச்சு அப்படின்னாக்கா என்ன நடக்குது அப்படின்னா ஒரு அப்படியே குறைஞ்சிருது ஒரு 30 m³/s. அப்புறம் ஒரு 10 hours ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் ரேட்ல வந்துருது, அதாவது ஒரு 3 m³/s அப்படின்ற ஒரு கான்ஸ்டன்ட் ரேட்ல பாட்டுக்கு இன்ஃபில்ட்ரேட் ஆகி போயிட்டே இருக்கு அப்படின்னு வந்து ஸ்டடிஸ் எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஓகேவா? இது வந்து ஒரு கிராஃப் கொடுக்குறாரு, அதான் இன்ஃபில்ட்ரேஷன் ரேட் வர்சஸ் டைம். இந்த கிராஃப் மூலயமா நம்ம வந்து எனி டைம் இன்ஃபில்ட்ரேஷன் அட் எனி டைம்ல எவ்வளோ இன்ஃபில்ட்ரேஷன் நடந்திருக்கு அப்படின்றதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதாவது எஃப் ஆஃப் டி தட் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் சி பிளஸ் எஃப் நாட் மைனஸ் எஃப் சி இ பவர் மைனஸ் கேடி. எஃப் சி அப்படின்றது கான்ஸ்டன்ட் ரேட். இந்த கான்ஸ்டன்ட் ரேட் இருக்குல்ல, அது வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் சாயிலுக்கு தகுந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். ஓகேவா? எந்த இவர் வேரியஸ் சாயிலுக்கு டிஃபைன் பண்ணி இந்த கிராஃப் ஆனால் கொடுத்துருக்காரு. எல்லா சாயிலுக்கும் கிராஃப் இப்படி தான் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் இன்ஃபில்ட்ரேஷன் ரேட் அதிகமாக இருக்கு, அப்படியே குறைஞ்சிட்டே வந்து ஒரு சர்டன் பாயிண்ட் அப்புறம் கான்ஸ்டன்ட் ஆயிடுது. பட் இந்த வேல்யூஸ் வேணா மாறிட்டே இருக்கலாம். எஃப் ஆஃப் சி அப்படிங்கிறது அந்த கான்ஸ்டன்ட் ரேட் பிளஸ் எஃப் நாட் மைனஸ் எஃப் சி. எஃப் நாட் அப்படிங்கிறது இனிஷியல் இன்ஃபில்ட்ரேஷன் ரேட், இனிஷியலே எவ்வளோ இருக்கும் ரொம்ப ஹையாக இருக்கும். சிங்கிறது கான்ஸ்டன்ட் ரேட். இ பவர் மைனஸ் கேடி. கே அப்படிங்கிறது இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் டிபெண்டிங் அப்பான் த சாயில் அண்ட் வெஜிடேஷன். அந்த டைப் ஆஃப் சாயிலையும் அதில் இருக்கக்கூடிய பிளான்டேஷன் அதை பொறுத்தும் வந்து வெஜிடேஷனை பொறுத்தும் இந்த கேயோட வேல்யூ மாறிட்டே இருக்கும். இதோட யூனிட் வந்து இதில் கேட்டிருக்காங்க எக்ஸாம்ஸில் 1/h. ஓகேவா? இதோட யூனிட் வந்து 1/h. நெக்ஸ்ட், இந்த கேயோட வேல்யூவை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, கே ஈக்குவல் டு எஃப் நாட் மைனஸ் எஃப் சி டிவைடட் பை கேபிட்டல் எஃப் ஆஃப் டி மைனஸ் எஃப் சி இன்டூ டி. இப்போ கேபிட்டல் எஃப்டி அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, இட்ஸ் அ டோட்டல் இன்ஃபில்ட்ரேஷன் டெப்த். எவ்வளோ டெப்த்துக்கு வந்து இன்ஃபில்ட்ரேஷன் நடந்திருக்கு அப்படின்றத டோட்டல் இன்ஃபில்ட்ரேஷன் டெப்த். இப்போ கேபிட்டல் எஃப் ஆஃப் டி வேணும்னா எனக்கு தெரியும், எனக்கு கிராஃப் மூலமாக ஸ்மால் எஃப் ஆஃப் டி ஈஸியாக கண்டுபிடிச்சாலும் அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. கேபிட்டல் எஃப் ஆஃப் டி வேணும் அப்படின்னா நம்ம இன்டெகிரேஷன் பண்ணணும். இன்டெகிரேஷனோட அப்ளிகேஷன் என்ன, ஏதாவது ஒரு சின்னதுலேருந்து பெருசு வேணும்னா இன்டெகிரேஷன் பண்ணுவோம். அப்போ நம்ம சின்னதுலேருந்து எஃப் ஆஃப் எனி டைம்லேருந்து டோட்டல் எனக்கு வேணும் அப்படின்றப்ப இன்டெகிரேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் டி இன்டூ டிடி. இப்போ எஃப் ஆஃப் டி நமக்கு என்ன தெரியும், கேபிட்டல் ஸ்மால் எஃப் ஆஃப் சி பிளஸ் எஃப் நாட் மைனஸ் எஃப் சி இப்போ ஒரு மைனஸ் கேடி இன்டூ டிடி. இது இன்டெகிரேஷன் பண்ணணும்னா எனக்கு கேபிட்டல் எஃப் ஆஃப் டி கிடைச்சிடும். ஓகேவா? இந்த ஹார்டன் வந்து இந்த ஃபார்முலா கொடுத்து ஈஸியா இன்ஃபில்ட்ரேஷன் அட் எனி டைம்ல உங்களுக்கு வேணுமா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இதான் இன்ஃபில்ட்ரேஷன் லாஸ். ஓகேவா? நெக்ஸ்ட், ஒரு சின்ன சின்ன டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட், இன்ஃபில்ட்ரேஷன் கெப்பாசிட்டி அப்படின்னா என்ன, அந்த சாயிலோட இன்ஃபில்ட்ரேஷன் கெப்பாசிட்டி அப்படின்னா த மேக்சிமம் ரேட் அட் விச் த கிவன் சாயில் அட் அ கிவன் டைம் கேன் அப்சர்வ் த வாட்டர். அந்த டைம்ல அந்த சாயில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் அப்சர்வ் பண்ணுதோ அந்த திறமைக்கு பேர் தான் இன்ஃபில்ட்ரேஷன் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எஃப் ஆஃப் சி அப்படின்னு வந்து நம்ம டினோட் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட், இதோட மேக்ஸிமம் இவ்வளோ தண்ணி அது வந்து குடிக்கும் அப்படின்னு வந்து அர்த்தம். நெக்ஸ்ட், இன்ஃபில்ட்ரேஷன் ரேட் அப்படின்னா என்ன, இப்போ ஆக்சுவலாக அந்த இது வந்து எஃப் ஆஃப் ஏ டினோட் பண்ணுவோம். ஆக்சுவல் ரேட் ஆஃப் இன்ஃபில்ட்ரேஷன் அட் அ கிவன் டைம் அண்ட் பிளேஸ் அண்டர் அ ஸ்பெசிஃபிக் கண்டிஷன். அந்த கண்டிஷனில் அந்த டைமில் அந்த சாயில் எவ்வளோ ஆக்சுவலாக இன்ஃபில்ட்ரேஷன் வந்து நடந்திருக்கு அப்படின்றது தான். இப்போ எஃப் ஆஃப் சி அப்படின்றது ஒன்றும் இல்லை, இட்ஸ் மேக்ஸிமம். இப்போ நம்மளால இப்போ ரொம்ப தாகமாக இருந்துச்சு வச்சுக்கோங்க, நம்மளால எவ்வளோ மேக்ஸிமம் 1 liter வந்து தண்ணி குடிக்க முடியுமா, 1 liter தண்ணியாக நம்ம வந்து ஃபுல்லாக குடிக்க முடியும். ஆனால் எப்பயுமே நான் வந்து 1 liter தண்ணி குடிக்க முடியும். ஆக்சுவலாக நான் வந்து எவ்வளோ குடிக்க அப்படின்றதா எஃப் ஆஃப் ஏ. ஆக்சுவலாக இப்போ வந்து 300 ml தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். 300 ml தான் குடிக்கும். 500 ml இருந்துச்சு அப்படின்னா 500 ml குடிக்கும். 1 liter வரைக்கும் குடிச்சோம். இப்போ 2 liters of water இருக்கு. இப்போ என்னோட கெப்பாசிட்டி என்ன 1 liter மட்டும் தான். அப்போ மீதி இருக்க 1 liter என்ன எக்ஸஸ் ஆகுது. அப்போ இதே தான் இங்கே நடக்குது.
இப்ப ஐ அப்படின்றது இன்டென்சிட்டி ஆஃப் ரெயின், தட் மீன்ஸ் அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப என்னோட அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர் வந்து கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் சியா இருக்கு. இப்ப இன்டென்சிட்டி ஆஃப் ரெயின் வந்து 2 லிட்டர்ஸ், என்னோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி வந்து 1 லிட்டர்ஸ், ஓகேவா. இப்ப அதோட அதிகமாக தான் எனக்கு இன்டென்சிட்டி ஆஃப் ரெயின் அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர் வந்து இருக்கு அப்படின்னாக்கா என்னோட ஆக்சுவல் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் சியா இருக்கும். அப்ப எக்ஸஸா இருக்கக்கூடிய இந்த 1 லிட்டர் வந்து ரன் ஆஃப் எனக்கு கிடைக்கும். இப்ப ரன் ஆஃப் இஸ் அக்கர், ஓகேவா. இப்ப நெக்ஸ்ட் கண்டிஷன், இப்ப இன்டென்சிட்டி ஆஃப் ரெயின் வந்து எனக்கு வந்து 500 ml தான் வருது, ஆனா என்னோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி என்ன 1 லிட்டர். அப்ப எல்லா வாட்டரையுமே இப்ப 500 ml ஏமே நான் வந்து இன்ஃபில்ட்ரேட் ஆகி போயிடும். அப்ப ஆக்சுவல் வாட்டர் ஆக்சுவல் இன்ஃபில்ட்ரேஷன் ரேட் என்ன ஈக்குவல் டு இன்டென்சிட்டியா இருக்கும். அப்ப இந்த இடத்துல என்ன ரன் ஆஃபே ப்ரொடியூஸ் ஆகாது, ஓகேவா. இந்த ரெண்டு கண்டிஷனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல எஃப் ஆஃப் சி அப்படின்றது வெர்டிகல் ஹைட்ராலிக் கண்டக்டிவிட்டி ஆஃப் த சாயில். எஃப் ஆஃப் சி வந்து எப்படின்னா வெர்டிகலா கண்டக்ட் ஆகிற வாட்டர் மட்டும் தான் நம்ம கேல்குலேட் பண்றது. பெர்மியபிலிட்டி அப்படின்னா ஹையர் ஹரிசான்டல் கண்டக்டிவிட்டி ஆஃப் த சாயில பத்தி படிக்கிறதுக்கு பேர் பெர்மியபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கண்டிஷன்ஸ் வந்து அடிக்கடி கேட்டுட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட், இப்ப எல்லா டயத்துலயுமே சாயில் வந்து எப்பயுமே ஒரே அமௌண்ட் ஆஃப் வாட்டர் தான் இன்ஃபில்ட்ரேட் பண்ணும் அப்படின்னு கிடையாது. சம் கிளைமேட்டிக் கண்டிஷனை பொறுத்து மாறிட்டே இருக்கும். அப்ப அது எதை பொறுத்து அப்படின்னு பார்ப்போம். இப்ப போரோசிட்டி, ஃபர்ஸ்ட் வந்து போரோசிட்டி. இப்ப அந்த சாயில் வந்து அதிக போர்ஸ் இருக்கு, சாயில்ல வந்து அதிக அளவு போர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதிக அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து உள்ள இழுத்துக்கும் அப்படின்றப்ப இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த இன்ஃபில்ட்ரேஷன். இப்ப போரோசிட்டி அதிகமா இருந்துச்சுன்னா இன்ஃபில்ட்ரேஷன் ரேட்டும் வந்து அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட், மாய்ஸ்சர் கண்டென்ட். இப்ப அந்த சாயில் ஃபுல்லாமே சாச்சுரேட் ஸ்டேட்ல தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த சாயில்லாம் ஆல்ரெடி வந்து வாட்டர் வந்து இருக்கு அப்படின்றப்ப அதிக அமௌண்ட் ஆஃப் வாட்டர் உள்ள எடுத்துக்குமா, இல்ல ட்ரையா இருந்தா தான் அதிக அமௌண்ட் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கும். ஆல்ரெடி சேச்சுரேஷன் கண்டிஷன்ல இருக்கிறதுனால கம்மியான அமௌண்ட் ஆஃப் வாட்டர் தான் எடுத்துக்கும். அப்படின்றப்ப மாய்ச்சர் கண்டென்ட் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா இன்ஃபில்ட்ரேஷனோட வேலை கம்மியா இருக்கும். இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். நெக்ஸ்ட், டெப்த் ஆஃப் சர்ஃபேஸ் ரிட்டென்ஷன் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். நெக்ஸ்ட், வெஜிடேஷன் வெஜிடேஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இன்ஃபில்ட்ரேஷன் ரேட். நெக்ஸ்ட், காம்பாக்ஷன் காம்பாக்ஷன் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த இன்ஃபில்ட்ரேஷன் ரேட். ஏன் அப்படின்னா இன் கேஸ் ஆஃப் காம்பாக்டட் சாயிலா இருந்துச்சு அப்படின்னா அதோட வாய்ட்ஸோட வேல்யூ வந்து என்ன ஆயிடும், கம்மி ஆயிடும். அப்போ வாய்ட்ஸ் கம்மியா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இன்ஃபில்ட்ரேஷன் ரேட்டோட வேல்யூ என்ன கம்மியாக தான் ஆகும். அப்போ காம்பாக்ஷன் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த எஃப். நெக்ஸ்ட், என்ட்ராப்ட் ஏர். என்ட்ராப்ட் ஏர் இஸ் நத்திங் பட் அப்போ இன்கேஸ் ஆஃப் அந்த இடத்துல சாச்சுரேஷன் கண்டிஷன். இப்போ சாயில் வந்து ஃபுல்லா வந்து ஏர் வந்து லாக் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா சாயில் வந்து தண்ணி வந்து இன்ஃபில்ட்ரேட்டே உள்ள போக முடியாது, லாக் ஆயிருக்கும் இந்த இடத்துலயே. அப்படின்றப்ப அதிக அமௌண்ட் ஆஃப் இன்ஃபில்ட்ரேஷன் நடக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ இன்ஃபில்ட்ரேஷன் என்ட்ராப்ட் ஏர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த இன்ஃபில்ட்ரேஷன் ரேட். நெக்ஸ்ட், ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபைன்னஸ். இப்போ அந்த வாட்டர்ல வந்து அதிக அமௌண்ட் ஆஃப் ஃபைன்னஸ் ஃபைன்னஸ் மெட்டீரியல் பார்ட்டிகல்ஸ் நிறைய இருந்துச்சு அப்படின்னா இட் வில் பி கிளாக்டு. இப்போ அந்த சாயிலோட வாய்ட்ஸ் அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து என்ன பண்ணிடும், கிளாக் பண்ணிடும். அப்படின்றப்ப இன்ஃபில்ட்ரேஷன் நடக்கிறது தடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபைன்னஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த இன்ஃபில்ட்ரேஷன் ரேட். நெக்ஸ்ட், டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் அதிகமாச்சு அப்படின்னா டென்சிட்டி ஆஃப் வாட்டர் என்ன குறையும். அப்போ டென்சிட்டி ஆஃப் வாட்டர் குறைஞ்சிச்சு அப்படின்னா என்ன, பெர்மியபிலிட்டி ஆஃப் வாட்டர், பெர்மியபிலிட்டி அப்படின்றது ஹரிசான்டல் கண்டக்டிவிட்டி ஆஃப் த வாட்டர் வந்து என்னவாகும், அதிகரிக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா இன்ஃபில்ட்ரேஷன் அதாவது வெர்டிகல் கண்டக்டிவிட்டியும் அதிகமாக தான் ஆகும். அப்போ டெம்பரேச்சர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த இன்ஃபில்ட். நெக்ஸ்ட், மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் எஸ்டிமேஷன் ஆஃப் இன்ஃபில்ட்ரேஷன். இந்த இன்ஃபில்ட்ரேஷனை மெஷர் பண்ணுறதுக்கு மொத்தம் 4 மெத்தட் இருக்கு. ஒன்று வந்து இன்ஃபில்ட்ரோமீட்டர், இட் இஸ் அ ஃபீல்டு மெத்தட், இது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுறது. நெக்ஸ்ட், ரெயின்ஃபால் சிமுலேட்டர், இட் இஸ் அ லெபார்ட்டரி மெத்தட். நெக்ஸ்ட், ஹார்டன் இன்ஃபில்ட்ரேஷன் கெப்பாசிட்டி, அந்த கர்வ் பார்த்தோம்ல, இந்த கர்வ் மூலமா வச்சு ஈஸியாக ஃபார்முலா வச்சு இந்த டைமுக்கு எவ்வளோ இன்ஃபில்ட்ரேஷன் அப்படின்றத ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். நெக்ஸ்ட், இன்ஃபில்ட்ரேஷன் இண்டெக்ஸஸ் அப்படின்றது, ஓகேவா. ஃபர்ஸ்ட், இன்ஃபில்ட்ரோமீட்டர். இன்ஃபில்ட்ரோமீட்டர் அப்படின்றது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், இது வந்து யூஸ்டு டு மெஷர் த ரேட் ஆஃப் இன்ஃபில்ட்ரேஷன், ஓகேவா. இது வந்து ஜிஐ ஷீட்னால மேக் பண்ணியிருப்பாங்க, ஒரு ரிங் மாதிரி இருக்கும். இதை மண்ணில் பதச்சு வச்சு ஒரு மெஷரிங் ஸ்கேல் இருக்கும். 1 ஹவருக்கு அப்புறம், 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ வந்து வாட்டர் வந்து இன்ஃபில்ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்றத ஈஸியாக ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணிக்கலாம், ஓகேவா. இதில் 2 ரிங் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து டியூப் இன்ஃபில்ட்ரேஷன் அப்படின்னா சிங்கிள் ரிங் இன்ஃபில்ட்ரோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து டபுள் ரிங் இன்ஃபில்ட்ரோமீட்டர். இந்த சிங்கிள் ரிங் இன்ஃபில்ட்ரோமீட்டரோட ஹைட் எவ்வளோ, கிரவுண்ட் லெவல்ல இருந்து எவ்வளோ ஹைட் இருக்கும் அப்படின்னா 50 சென்டிமீட்டர் இருக்கும். இதோட ரேடியஸ் பார்த்தீங்க அப்படின்னா 30 சென்டிமீட்டர் இருக்கும், ஓகேவா. இப்போ இதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருவோம். இந்த பிக்சர் பாருங்கள், இதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருவாங்க. இப்போ ஆஃப்டர் 1 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அது வந்து இன்ஃபில்ட்ரேட் ஆகி உள்ளே போயிடுமா. அப்போ இந்த மெஷரிங் ஸ்கேலில் இதிலிருந்து இவ்வளோ தூரம் வரைக்கும் வாட்டர் குறைஞ்சிருக்கு, அப்போ இவ்வளோ அமௌண்ட் ரேட் ஆஃப் இன்ஃபில்ட்ரேஷன் நடந்திருக்கு அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. நெக்ஸ்ட், டபுள் ரிங் இன்ஃபில்ட்ரோமீட்டர். டபுள் ரிங் இன்ஃபில்ட்ரோமீட்டரில் உள்ள ஒரு ரிங் வச்சுருப்பாங்க, அதுக்கு வெளியே இன்னொரு ரிங் போட்டு வச்சுருப்பாங்க, நடுப்பு 2 ரிங்லேயுமே தண்ணி ஊற்றுவாங்க. இது ஏன்
ஏன் வந்து சிங்கிள் ரிங்க் பதிலாக டபுள் ரிங்க் போடுறாங்க அப்படின்னா, சிங்கிள் ரிங்கில் வந்து அதிக அமௌண்ட் ஆஃப் இன்ஃபில்ட்ரேஷன் நடக்குது. ஏன் அப்படின்னா, சிங்கிள் ரிங்கில் அப்படியே இன்ஃபில்ட்ரேட்டே வந்துட்டு டேரெக்டாக வேர்ட்டிக்கலாக மட்டும் இன்ஃபில்ட்ரேட் ஆகாமல், இது ரிங் முடிஞ்சதுனால இப்படி ஹரிசான்டலாகவும் இன்ஃபில்ட்ரேட் ஆகுது. நம்ம படிச்சிருக்கோம் வேர்ட்டிக்கல் இன்ஃபில்ட்ரேஷனுக்கு பேர் தான் நம்ம இன்ஃபில்ட்ரேஷன் கெப்பாசிட்டின்னு சொல்கிறோம். ஹரிசான்டலாக இன்ஃபில்ட்ரேஷன் நடந்துச்சுன்னா திஸ் இஸ் பெர்மியபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்றதுனால இந்த சிங்கிள் ரிங்கில் வந்து ரிசல்ட் வந்து தப்பாக வருது. இன்னும் ப்ரிஷியஸ் ரிசல்ட் நமக்கு கிடைக்கணுன்றதுக்காக தான் நம்ம டபுள் ரிங்கை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஓகேவா? இதில் அதிகமாக ரொம்ப ஒன்றும் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. இது ரெண்டில் எது பெஸ்ட்டுன்னு கேட்பாங்க. டபுள் ரிங் ஏன் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஓகே, இது ஃபால் சிமுலேட்டர்ஸ், ரெயின்ஃபால் சிமுலேட்டர்ஸ் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு லெபார்டரி மெத்தட், இது வந்து ஒரு லேப் மெத்தடு. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த செட்டப் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் சாயில், இதில் ஒரு சாயில், இதில் ஒரு சாயில், இதில் ஒரு சாயில், இதில் எல்லாத்திலையும் சாயில் ஃபில் பண்ணிடுவாங்க. நேச்சுரலாக ரெயின்ஃபால் நடக்கிற மாதிரியே மேலே இருந்து வாட்டர் வந்து அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணுவாங்க. இப்போ வாட்டர் வந்து இன்ஃபில்ட்ரேட் ஆகி இது சாயில் வழியாக இன்ஃபில்ட்ரேட் ஆகி கீழே கலெக்ட் ஆகிற மாதிரி இந்த இடத்துல பாட்டில்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஆக்சுவலாக எவ்வளோ வந்து இன்ஃபில்ட்ரேஷன் நடக்குது, மேலே எவ்வளோ ரன் ஆஃப் வருது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல்டில் பண்ணுற மாதிரியே ஸ்மால் சைஸில் அப்படியே ரிப்ளிகேட் பண்ணுவாங்க. இந்த மெத்தடுக்கு பேர் தான் நம்ம ரெயின்ஃபால் சிமுலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரலாக ரெயின்ஃபால் சிமுலேட்டர்ஸோட வேல்யூ வந்து கம்மியாக தான் இருக்கும் இன்ஃபில்ட்ரேஷன் இன்ஃபில்ட்ரோமீட்டர்ஸ் யூஸ் பண்ணுறதோட. அதனால் மேக்ஸிமம் ரெயின்ஃபால் சிமுலேட்டர்ஸோட வேல்யூவை நம்ம இட் இஸ் த அனதர் மெத்தட் டு ஃபைண்ட் த இன்ஃபில்ட்ரேஷன் ரேட், தட் இஸ் இன்ஃபில்ட்ரேஷன் இண்டெக்ஸஸ். இன்ஃபில்ட்ரேஷன் இண்டெக்ஸஸ் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, இட் இஸ் த ஆவரேஜ் ரெயின்ஃபால் இன்ஃபில்ட்ரேஷன் ரேட்டை கொடுக்குது. ஸோ இதில் வந்து இன்கேஸ் ஆஃப் ராபர்ட் ஹார்டன் கர்வில் தான் ஆக்சுவல் இன்ஃபில்ட்ரேஷன் அட் த டைம் ஆஃப் இன்ஃபில்ட்ரேஷன் எவ்வளோ அப்படின்றத ஈஸியாக கொடுத்துரும். ஆனால் இதில் வந்து ஆவரேஜ் இன்ஃபில்ட்ரேஷன் ரேட் எவ்வளோ அப்படின்றத கொடுக்குது. ஓகேவா? இதில் ரெண்டு இண்டெக்ஸஸ் யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து பை இண்டெக்ஸ், அனதர் ஒன்று சார் டபிள்யூ இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் டபிள்யூ இண்டெக்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். இப்போ டபிள்யூ இண்டெக்ஸ் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை, இட் இஸ் த ஆவரேஜ் ரேட் ஆஃப் இன்ஃபில்ட்ரேஷன் த்ரூ அவுட் த என்டையர் ஸ்ட்ரோம். அந்த என்டையர் ஸ்ட்ரோமோட ஆவரேஜ் இன்ஃபில்ட்ரேஷன் ரேட் தான் வந்து டபிள்யூ இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ திஸ் இஸ் அ ரெயின்ஃபால் ஹீட்டோகிராஃப், இன்டென்சிட்டி இன் ஒய் ஆக்சிஸ் அண்ட் டி டைம் இன் எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ இதில் வந்து நான் ஒரு ஒமேகா இண்டெக்ஸோட வேல்யூ வந்து நான் சூப்பர் இம்போஸ் பண்ணுறேன், தட் இஸ் டபிள்யூ இண்டெக்ஸோட வேல்யூவை நான் சூப்பர் இம்போஸ் பண்ணுறேன். இப்போ திஸ் இஸ் டபிள்யூ இண்டெக்ஸோட ஹைட்டுன்னு வச்சுக்கோங்க. இப்போ டபிள்யூ இண்டெக்ஸ் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை, இட் இஸ் த ஆவரேஜ் ரேட் ஆஃப் இன்ஃபில்ட்ரேஷன் த்ரூ அவுட் த என்டையர் ஸ்ட்ரோம். இது இதோட ஏ வந்து ஏரியா ஒன், டைம் பீரியட் டி ஒன் வச்சுக்கோங்க. இதோட ஏரியா ஏரியா டூ, இது ஏ த்ரீ, ஏ ஃபோர், ஏ ஃபைவ். இது வந்து டைம் பீரியட் டூ, டி த்ரீ, டி ஃபோர் அண்ட் டி ஃபைவ். ஓகேவா? இப்போ ஆவரேஜ் ரேட் ஆஃப் இன்ஃபில்ட்ரேஷன், அப்போ ஏ ஒன் ப்ளஸ் ஏ டூ என்டையர் ஸ்ட்ரோம், அதனால ஏ ஒன் ஒரு ஸ்ட்ரோம், ஏ டூ ஒரு ஸ்ட்ரோம், ஏ த்ரீ ப்ளஸ் ஏ ஃபோர் ப்ளஸ் ஏ ஃபைவ் டிவைடட் பை டி ஒன் ப்ளஸ் டி டூ ப்ளஸ் டி த்ரீ ப்ளஸ் டி ஃபோர் ப்ளஸ் டி ஃபைவ். இது வந்து ஒரு ஃபார்முலா இல்லை, இதுதான் வந்து டபிள்யூ இண்டெக்ஸ் அப்படின்னாலே. டபிள்யூ இண்டெக்ஸ் அப்படின்றது இட் இஸ் த ஆவரேஜ் இன்ஃபில்ட்ரேஷன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆவரேஜ் இன்ஃபில்ட்ரேஷன் அப்படின்றது தான் த்ரூ அவுட் த என்டையர் ஸ்ட்ரோம் அப்படின்றதுனால எல்லா ஸ்ட்ரோமோட ஆவரேஜையும் போடுறோம். ஓகேவா? ஓகே, இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக டபிள்யூ இண்டெக்ஸ்க்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, பி மைனஸ் ஆர் மைனஸ் ஐ பை டி. இப்போ ஒரு லேண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு லேண்ட் இருக்கு, இந்த லேண்டுக்கு வந்து தண்ணி வருது, தட் இஸ் அ ப்ரிசிபிடேஷன் இன்ஃப்ளோ. இன்ஃப்ளோ வந்து ப்ரிசிபிடேஷன் நமக்கு. ஓகே, இந்த லேண்ட்லேருந்து மறுபடியும் வந்து அவுட் ஃப்ளோ நடக்குது, தட் இஸ் ரன் ஆஃப். இதுதான் ஓகேவா? இப்போ நடுப்புற என்ன நடக்குது, இன்ஃபில்ட்ரேஷன் லாஸ் நடக்குது, தட் இஸ் லாஸ். இப்போ எனக்கு இந்த லாஸ் தான் வேணும். அப்போ லாஸ் ஈக்குவல் டு என்னன்னு தெரியும், ப்ரிசிபிடேஷன் மைனஸ் ரன் ஆஃப்னு எனக்கு தெரியுமா, அதுதான். அப்போ டபுள்யூ இண்டெக்ஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் ஆர் டி அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா, இது வந்து இட் கிவ்ஸ் அ ரேட் ஆஃப் இன்ஃபில்ட்ரேஷன், ரேட் ஆஃப் இன்ஃபில்ட்ரேஷன். ரேட் ஆஃப் அப்படின்னாலே டிவைடட் பை டி பண்ணிடணும், அண்ட் மைனஸ் ஐ, ஐங்கிறது இனிஷியல் லாஸஸ், சம் ஆஃப் த இனிஷியல் லாஸஸ் வந்து நடக்கும். ஓகேவா? டிப்ரெஷன் ஸ்டோரேஜ், நமக்கே தெரியாமல் ஏதோ ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஏதோ ஒரு இடத்துல போய் ஸ்டோர் ஆகலாம். இன்ஃபில்ட்ரேஷன், சம் இன்டர்ஃப்ளோஸ் ஏதாவது நடக்கலாம், அந்த மாதிரி நடந்து கூட லாஸஸ் வந்து நடக்கலாம். ஒன்லி இன்ஃபில்ட்ரேஷன்னால மட்டும் இல்லாமல் தட் இஸ் இனிஷியல் லாஸஸ்ன்னு சொல்லுவோம். அதையும் மைனஸ் பண்ணோம்னா திஸ் இஸ் அ ஒமேகா இண்டெக்ஸ், அது இஸ் அ ரேட் ஆஃப் இன்ஃபில்ட்ரேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் பை இண்டெக்ஸ். பை இண்டெக்ஸ் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, இட் இஸ் த ஆவரேஜ் ரேட் ஆஃப் இன்ஃபில்ட்ரேஷன் ஃபார் தட் ரெயின்ஃபால் விச் கான்ட்ரிபியூட்டிங் அ ரன் ஆஃப். எந்த ரெயின்ஃபால் ரன் ஆஃப் கான்ட்ரிபியூட் பண்ணுதோ அதோட ஆவரேஜை மட்டும் போட்டோம்னா திஸ் இஸ் குவாலிட்டர்ஸ் என்ன, பை இண்டெக்ஸ். ஓகேவா? இப்போ இது இதுவும் அதே ஹீட்டோகிராஃப் தான். இதோட வேல்யூ ஏ ஒன், ஏ டூ, ஏ த்ரீ, ஏ ஃபோர், ஏ ஃபைவ், டி ஒன், டி டூ, டி த்ரீ, டி ஃபோர் அண்ட் டி ஃபைவ். இப்போ இதுதான் வந்து பை இண்டெக்ஸ். பை இண்டெக்ஸ் கர்வ் நான் சூப்பர் இம்போஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ பை இண்டெக்ஸுக்கு கீழே இப்போ இந்த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து எவ்வளோ ஆயிருக்கு, இன்ஃபில்ட்ரேஷன்
நடந்திருக்கு. மேல இருக்க வாட்டர் எல்லாம் என்ன, ரன் ஆஃப். ஓகேவா, புரியுதா? ஓகே, இப்ப பை இண்டெக்ஸ் அப்படின்றது எந்த ரன் ஆஃப் வந்து எந்த ரெயின்ஃபால் வந்து ரன் ஆஃப் கான்ட்ரிபியூட் பண்ணுதோ அதோட ஆவரேஜ் தான். இப்ப பை இண்டெக்ஸுக்கு கீழே இருக்கிறது ஃபுல்லா இன்ஃபில்ட்ரேட் ஆகி போயிடுது, மேல இருக்கிறது மட்டும் தான் ரன் ஆஃப் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஏ ஒன், அப்ப பை இண்டெக்ஸ் அப்படின்றது ஏ ஒன் வந்து ரன் ஆஃப் கான்ட்ரிபியூட் பண்ணுதா, ஓகே. ஏ டூ ரன் ஆஃப் கான்ட்ரிபியூட் பண்ணுதா, பிளஸ் ஏ டூ. ஏ த்ரீ கான்ட்ரிபியூட் பண்ணுதா, இல்ல. ஏ ஃபோர் கான்ட்ரிபியூட் பண்ணுதா, இல்ல. ஏ ஃபைவ் கான்ட்ரிபியூட் பண்ணுதா, பண்ணுது. ஏ ஃபைவ் டிவைடட் பை கரஸ்பாண்டிங் டைம் டி ஒன் பிளஸ் டி டூ பிளஸ் டி ஃபைவ். ஓகேவா, திஸ் இஸ் அ பை இண்டெக்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, பை இண்டெக்ஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் ஆர் பை டி தான், அதே தான். ஆனால் இனிஷியல் லாசஸ் வந்து இதில் மைனஸ் பண்ண மாட்டாங்க. பி அதுக்கு பதிலாக பி எஃபெக்டிவ்னு போடுவோம், பிஇன்னு போட்டிருக்காங்க. பிஇ அப்படின்றது எஃபெக்டிவ் ரெயின்ஃபால். ஓகேவா, எஃபெக்டிவ் ரெயின்ஃபால்னு ஏன் சொல்கிறேன்னா, த ரெயின்ஃபால் விச் கான்ட்ரிபியூட்டிங் த ரன் ஆஃப், அதோட வேல்யூஸை மட்டும் எடுத்து போடுறதுனால எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். டீயும் எஃபெக்டிவ், அதோட ரன் ஆஃப் அதோட டைமிங்கை மட்டும் எடுக்கிறதுனால டி எஃபெக்டிவ் அப்படின்னு வந்து போடணும். ஓகேவா, சூப்பர். பை இண்டெக்ஸ் அண்ட் ஒமேகா இண்டெக்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்னொரு க்வெஸ்சன் ஏரியா என்ன அப்படின்னா, பை இண்டெக்ஸ் டபிள்யூ இண்டெக்ஸ் இது ரெண்டுல எது பெருசுன்னு அடிக்கடி கேட்டுட்டே இருப்பாங்க. இது ரெண்டுல எது பெருசு அப்படின்னா, பை இண்டெக்ஸ் தான் ஆல்வேஸ் கிரேட்டர் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, பை இண்டெக்ஸோட ஃபார்முலா பாருங்க, பி மைனஸ் ஆர் பை டி. இங்க வந்து இதோட ஃபார்முலா என்ன, பி மைனஸ் ஆர் மைனஸ் ஐ பை டி. இது வந்து சம் இனிஷியல் லாசஸ்னையும் மைனஸ் பண்றது, அதனால இதோட வேல்யூ எப்பயுமே பை இண்டெக்ஸோட கம்மியாக தான். நம்ம இன்ஃபில்ட்ரேஷன் இண்டெக்ஸஸ் யூஸ் பண்ணி அந்த ஏரியாவோட ரன் ஆஃப் எவ்வளோ போகுது அப்படின்றதையும் ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். இப்போ அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ ஒரு இது ஹீட்டோகிராஃப் எடுத்துக்கோங்க, ஒரு யூனிஃபார்ம் ரெயினோட ஹீட்டோகிராஃப். திஸ் இஸ் அ யூனிஃபார்ம் ரெயினோட ஹீட்டோகிராஃப். என்னதோட இன்டென்சிட்டி த்ரூ அவுட் ஒரே மாதிரி தான் இருக்கும், அப்படியே இதுதான் இருக்கும், ஒரே ரெக்டாங்குலர் ஷேப்பில் தான் இருக்கும். ஓகேவா, இப்போ இதில் வந்து நான் பை இண்டெக்ஸோட வேல்யூவை நான் சூப்பர் இம்போஸ் பண்ணுறேன். திஸ் இஸ் அ பை இண்டெக்ஸ் வேல்யூ இவ்வளோ வருதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த பை இண்டெக்ஸுக்கு கீழே இருக்கிறதுலாம் என்ன எடுத்தோம், இதெல்லாம் இன்ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு எடுத்தோம். இப்போ இந்த டோட்டல் டெப்த்தில் டோட்டல் இன்டென்சிட்டி வந்து இன்டென்சிட்டியில் இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து இன்ஃபில்ட்ரேஷன் ஆகிடுச்சிட்டு, அப்போ இதுக்கு மேலே பை இண்டெக்ஸுக்கு மேலே இருக்க வேல்யூ தான் ரன் ஆஃபாக எனக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, ரன் ஆஃப் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, இப்போ ரன் ஆஃபோட வேல்யூ மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னாக்கா, அப்போ ரன் ஆஃப் இன்டென்சிட்டியோட வேல்யூ, ரன் ஆஃப் இன்டென்சிட்டியோட வேல்யூ எனக்கு வேணும்னா என்ன, ஐ மைனஸ் பை போட்டால் எனக்கு ரன் ஆஃப் இன்டென்சிட்டி வேணும், நமக்கு கிடைச்சிருமா? இப்போ இந்த வேல்யூ தான் எனக்கு வேணும். அப்போ டோட்டல் வந்து ஐ, இது வந்து பை, ஐ மைனஸ் பை போட்டால் அந்த இன்டென்சிட்டி ஆஃப் ரன் ஆஃப் எனக்கு கிடைச்சிருமா? இப்போ எனக்கு ரன் ஆஃப் டெப்த்து வேணும் அப்படின்னா, இன்டென்சிட்டியோட யூனிட் என்ன, சென்டிமீட்டர் பர் ஹவர். இப்போ எனக்கு வந்து இன் சென்டிமீட்டரில் வேணும், சென்டிமீட்டரில் எனக்கு வேணும், டெப்த்தாக எனக்கு வேணும் அப்படின்றப்ப இன்டு ஹவர், அதாவது டைம் எல்லாம் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு வந்து டெப்த்து கிடைச்சிருமா? அப்போ ரன் ஆஃப் டெப்த்து ஈக்குவல் டு இன்டென்சிட்டி இன்ட்டு டைம். ஓகேவா, இன்டென்சிட்டி இன்ட்டு அதோட கரஸ்பாண்டிங் டைம் போட்டால் எனக்கு கிடைச்சிரும். அப்போ ஐ மைனஸ் பை இன்ட்டு டி அப்படின்னு வந்துடும். ஓகேவா, திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் ரன் ஆஃப் டெப்த். ஓகேவா, ரெண்டு க்வெஸ்சன் அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, ஏரியா ஆஃப் ஹீட்டோகிராஃப் ஈக்குவல் டு க்வெஸ்சன் மார்க். இப்போ ஏரியா ஆஃப் ஹீட்டோகிராஃப் இது வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்குது. ரெக்டாங்குலர் ஷேப்போட ஏரியா என்ன, பிரெத் இன்ட்டு ஹைட்டு. பிரெத்தோட வேல்யூ என்ன, டி. ஹைட்டோட வேல்யூ என்ன, ஐ. அப்போ இன்டென்சிட்டி இன்ட்டு டைம் கிடைக்குது. இப்போ இன்டென்சிட்டியோட யூனிட் என்ன, சென்டிமீட்டர் பர் ஹவர். டைமோட யூனிட் என்ன, ஹவர். இது ரெண்டு கேன்சல் ஆச்சுன்னா சென்டிமீட்டர். அப்போ இது எவ்வளோ கொடுக்குது, ஓவரால் டெப்த் ஆஃப் ரெயின்ஃபால், அந்த ஏரியாவில் எவ்வளோ ஹைட்டுக்கு மழை பெஞ்சிருக்கு. நம்ம ரெயின் கேஜில் மெஷர் பண்ணுறோம்ல, அந்த வேல்யூவை ஈஸியாக நம்ம ஹீட்டோகிராஃப் மூலியமாகவே கண்டுபிடிச்சிடலாம். அதான் ஏரியா ஆஃப் ஹீட்டோகிராஃப் கிவ்ஸ் த டெப்த் ஆஃப் ரெயின்ஃபால். இன்னொரு க்வெஸ்சன் அடிக்கடி கேட்பாங்க, இப்போ ஏரியா ஆஃப் ஹீட்டோகிராஃப் எபவ் பை இண்டெக்ஸ், இப்போ இந்த பை இண்டெக்ஸு கீழே இருக்க வாட்டர்லாம் என்ன ஆயிடுச்சு, இன்ஃபில்ட்ரேஷன் நடந்துருச்சு, இந்த வாட்டர் ஃபுல்லாக எஸ்கேப் ஆயிடுச்சு, சாயிலுக்குள்ளே பெனட்ரேட் ஆகி போயிடுச்சு. மேலே இருக்க வாட்டர் மட்டும்தான் ரன் ஆஃபாக நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ ஏரியா ஆஃப் ஹீட்டோகிராஃப் எபவ் பை இண்டெக்ஸ் வேல்யூ மட்டும் போட்டோம் அப்படின்னா, அப்போ இதோட வேல்யூ என்ன, இஸ் ஐ மைனஸ் ஃபைவ் அப்படின்னு வந்துடும். ஐ மைனஸ் பை இன்டிட்டி தட் இஸ் ஈக்குவல் டு டெப்த் ஆஃப் ரன் ஆஃப். ஏரியா ஆஃப் ஹீட்டோகிராஃப் எபவ் பை இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரன் ஆஃப் டெப்த். இந்த ரெண்டு க்வெஸ்சனும் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுட்டே இருப்பாங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ். ஓகேவா, இப்போ அதே மாதிரி நான் யூனிஃபார்ம் ரெயின் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் யூனிஃபார்ம் ரெயின் ஃபஸ்ட் வந்து ரெண்டு அடுத்து வந்து 15 அடுத்து 30, நம்ம அடுத்து வந்து 20 அடுத்து 25 அந்த மாதிரி இன்டென்சி வந்து மாறிட்டே இருக்கு. நான் யூனிஃபார்ம் ரெயின் இருந்துச்சு எப்படி ரன் ஆஃப் கால்குலேட் பண்ணுது அப்படின்னா, அதே தான் ஏரியா என்ன, ஏரியா ஆஃப் ஹீட்டோகிராஃப் எபவ் பை இண்டெக்ஸ் தான்.
இந்த இடத்துல இன்டென்சிட்டி மாறுதுனால ஒவ்வொரு இருக்கும் வந்து பை ஹெச் ஒரு வேல்யூ சேர்ந்தா இன்டென்சிட்டி ஹைட் வேரி ஆகுது அப்படின்றதால ஐ ஒன் மைனஸ் பை இது கிடைச்சுமா இன்டூ இதோட டைம் பீரியட் வேற இன்டூ டி ஒன் பிளஸ் இந்த இன்டென்சிட்டி டூ ரெயின்ஃபால் நான் ப்ரொடியூஸ் பண்ணலாம் ஓகே ஐ டூ மைனஸ் பை இன்டூ டி டூ இன்டென்சிட்டி த்ரீ அப்போ ஐ த்ரீ மைனஸ் பை இன்டூ டி த்ரீ ஐ ஃபோர் ப்ரொடியூஸ் பண்ணலாம் ஐ ஃபோர் மைனஸ் பை இன்டூ டி ஃபோர் பிளஸ் ஐ ஃபைவ் ரெயின்ஃபால் ரன் ஆஃப் ப்ரொடியூஸ் பண்ணலாம் ஐ ஃபைவ் மைனஸ் பை இன்டூ டி ஃபைவ் பிளஸ் ஐ சிக்ஸ் மைனஸ் பை இன்டூ டி சிக்ஸ் தென் ஐ செவன் வந்து எனக்கு ரன் ஆஃப் ப்ரொடியூஸ் பண்ணல அப்படின்றப்ப ரன் ஆஃப் எடுத்துல அவங்க வேல்யூ மட்டும் வராது ஓகேவா சூப்பர்